வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் பிரியாணி எப்படி பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு கொஞ்சம் மட்டன அலசி எடுத்து நான் வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் வந்து பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் எடுத்து இதை நல்லா வந்து பேஸ்ட்டா அரைச்சு, இதை வந்து வறுக்க வேண்டாம், நம்ம வந்து நார்மலாவே வந்து மிக்சியில போட்டு அரைச்சு பேஸ்டாக்கி இந்த மட்டனோட அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 கப்பு வந்து வாட்டர் சேர்த்துட்டு இதை நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிறணும். பாருங்க, இது வெந்துருச்சு. இதை நம்ம வந்து இதை அப்படியே தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் வந்து பிரியாணி இலை, இதெல்லாத்தையும் வந்து இப்போ சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வெங்காயத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைட்டாக வந்து மிக்சியில் ஒரே ஒரு தடவை அடிச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்டாக்கி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் லெமனும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மட்டனை மட்டும்தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா இங்கே இருக்க மசாலாவோ அதில் மட்டனில் இருக்க மசாலா எல்லாமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ 1 கப் ரைஸு, நம்ம பிரியாணி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கிடுவோம். ரைஸை இப்போயே சேர்த்துக்குவோம்.
இப்போ அந்த மட்டனில் இருந்த சூப் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து உதிரி உதிரியாக வராது, பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும். இந்த பிரியாணியில் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்க்கும்போது இந்த பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வரும். இந்த ரைஸ் வந்து கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா நான் இதை வந்து அவனில் வைக்க போகிறேன். அவனில் வைக்கலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்டவ்லேயே வந்து சிம்மில் வச்சு தம் போட்டு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்லேயே வச்சுருந்தா வெந்துடும். இப்போ இதை வந்து நான் அவனில் 400 டிகிரி செட் பண்ணி 20 மினிட்ஸ் வந்து வச்சுருவேன். டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், ரைஸ் வந்து குழையவே இல்லை. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.